ஹாய், நான் சிவாஜி. ஸோ ஒரு 24 hours நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இந்த லெபனான் அப்படிங்கிற ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட பார்த்துருக்கலாம், இந்த ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கலாம். ஸோ இந்த லெபனான் அப்படிங்கிற கம்பெனி, சாரி, அந்த லெபனான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் என்ன நடந்துச்சு, என்ன ஒரு அந்த கண்ட்ரி எங்கே இருக்குது, ஸோ அது ஏன் அந்த இது வெடிச்சது அப்படிங்கிற நான் அது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எனக்கு முழுசாக இந்த விஷயம் சரியாக தெரியுமா தெரியல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. ஸோ அவன் பற்றி பேசணும்னா, சரி நான் நபராக இருக்கே அப்படி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறேன். இந்த லெபனான் அப்படிங்கிற ஒரு நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஆசியாவில், அதாவது வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு நாடு. இது வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரி சொல்லலாம். இதில் வந்து பேச்சு மொழி என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரபு. அரபுனாலே அது ஒரு கல்ஃப் கண்ட்ரி. ஸோ அந்த லெபனான் அப்படிங்கிற ஒரு நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 10,322 சதுர கிலோமீட்டர், அதாவது சாரி கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த நாட்டோட மொத்த பரப்பளவு. இதுக்கு வந்து கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெய்ரூட் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது கேபிட்டல் இருக்குது. இது வந்து இந்த பெய்ரூட் அப்படிங்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சுல, ஸோ அந்த இடம் தான் பெய்ரூட். இதை வந்து தலைநகரமாக அதாவது இது வந்து கேபிட்டலாக அந்த நாடு வச்சிருக்கு. அந்த பெய்ரூட் அப்படிங்கிற ஒரு ஹார்பரில் ஏகப்பட்ட அளவுக்கு வெடிமருந்து வச்சிருக்காங்க. அந்த வெடிமருந்து தான் இந்த பிளாஸ்ட் காரணம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வெடிமருந்து அதில் என்ன வெடிமருந்து வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வெடிமருந்தை ரொம்ப பல வருஷமாக அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து பிளாஸ்ட் ஆகி இதாக சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வெடிமருந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இன்னொரு பில்டிங்கில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் 80 பேர் சேர்ந்து இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவாக இருக்கிறப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும் பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த பிளாஸ்ட் ஆகிற வீடியோ வந்து நிறைய பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது எதனால் வெடிச்சது அப்படிங்கிறது எதனால அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ஆஃபீஸர்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்பரில் வச்சிருந்த அந்த ஹார்பரில் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெடிமருந்தெலாம் வச்சுருந்துருக்காங்க. அதாவது அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வெடிமருந்தை அங்கே வச்சுருந்துருக்காங்க. அந்த கெமிக்கல் வெடிமருந்தில் அது வெடிச்சதுக்கு காரணம் அந்த கெமிக்கல் வெடிமருந்தா அந்த கெமிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டரில் இது எதனால் வெடிச்சிருக்கு அப்படின்னு அந்த நாட்டோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 2,750 டன்னை எவ்வளோ, ஒரு டன்னாக 1,000 கிலோ, நாம் ஒரு டன்னா 1,000 கிலோ, அப்படின்னா 2,750 டன் அப்படிங்கிறது எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்தளவு வெடிமருந்து வெடித்து அந்த நாட்டே கதிகலங்க வச்சுட்டு, ஸோ அதோட தாக்கம் இன்னும் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன தீவு கூட போயிருக்குன்னா அந்தளவு பயங்கரமாக அந்த துறைமுகம் வெடிச்சிருந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சில கம்பெனிகள்லாம் அங்கே வேலை அந்த பக்கத்தில் சுற்றி இந்த பில்டிங்கில் வேலை பார்த்தவங்களாம் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு போனப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த பில்டிங்க்கு அடியில் மாட்டிக்கிட்டாங்க அப்படி கூட சொல்லிட்டாங்க. அதையும் கூட இப்போ தேடிக்கிட்டே வந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அதிர்வலைக்கு இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்ட் ஆன இடத்துலேருந்து 240 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு தீவு, சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் பிளாஸ்ட் ஆன சவுண்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிளாஸ்ட் வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2,750 டன் யுரேனியம் அம்மோனியம் நைட்ரேட் வெடிச்சதுன்னா எந்த அளவுக்கு சவுண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் மாட்டினவங்களாம் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப பாவமான விஷயம் அது. இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இது வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று விவசாய உரம் தயாரிக்க இதை பயன்படுத்துவாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எதுக்காக பயன்படுத்துவாங்க, இது வந்து வெடிப்பொருளாக பயன்படுத்துவாங்க. ஸோ வெடிமருந்து தயாரிக்கலாம் இதை பயன்படுத்துவாங்க. நார்மலாக நம்ம இது ஃபார்மேஷன் இதை பயன்படுத்துறப்போ வந்து இது ஆபத்துமே கிடையாது, ஆனால் இது வந்து நெருப்பில் பட்டோம்னா வெடிச்சிரும். ஸோ வெடிப்பொருளாக பயன்படுத்திட்டுறாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து வந்த ஒரு தீப்பொறி மூலமாக இது பற்றி வெடிச்சிருந்துக்கலாம்னு சொல்லலாம். அது மாதிரி இது வந்து வெடிக்கும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆபத்தான விஷயம். அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கேஸையும் அம்மோனியம் அப்படிங்கிற ஒரு கேஸையும் இது வந்து வெளில விட்டுரும். ஸோ இது வந்து ஒரு நச்சு புகை அப்படி கூட சொல்லலாம். இந்த கெமிக்கலை வைக்கிறதுக்குன்னு கவர்மெண்ட் ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஹார்பரில் இந்த மாதிரி சேஃப்டி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே வைக்காமல் இதை வச்சிருந்ததுனால ஈஸியாக வெடிச்சிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் மாட்டி இறந்து போயிருக்காங்க. நான் ஒரு 80 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் அந்த நியூஸில் ஒரு 80 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் நான் பார்க்குறப்போ இடையில எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வந்து என்றைக்கோ வெடிச்சு போனால் ஒரு இதை பழைய இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா நியூஸில் தேடி பார்க்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிய வந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ண நினச்சேன். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.